Hi, welcome my dear viewers. இன்னைக்கு நான் என்னோட viewers முன்னாடி ரெண்டு ஐட்டம் நான் ஷேர் பண்ணது. நமக்கு லஞ்சோட கூட சைட் டிஷா எடுக்கணும். ஒரு நமக்கு ஹெல்த்துக்கு எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ் ஐட்டம் நான் இப்ப இன்னைக்கு ஷேர் பண்ணது. நெல்லிக்காய் ரசம் ஆண்ட் முருங்கை கீரை கூட்டு. இது ரெண்டும் தான் நான் என்னோட சேனல்ல உங்களுக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணது. நமக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ரசத்துக்கு நான் நெல்லிக்காய் ஒரு 5 நெல்லிக்காய் எல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ரசத்துக்கு எப்பவுமே நம்ம தக்காளி தானே இம்பார்ட்டன்ட். ரசத்துக்கு தக்காளி, ஆனால் இந்த ஞான் எப்பவுமே சொல்லுவோம், ரசத்துக்கு வந்து நம்ம எப்பவுமே நல்ல பழுத்த தக்காளி தான் வேணும். பச்சை தக்காளி ஆயிருந்தா ரசம் நல்லா இருக்காது. நல்ல பழுத்த தக்காளி. இனி அரைக்கிறதுக்கு இது அரைச்சி தான் பண்ணுது இந்த ரசம். அதுக்கு வந்துட்டு நம்ம நெல்லிக்காய், பூண்டு ஞான ரசத்துக்கும் எடுத்து வச்சிருக்கேன், கூட்டுக்கும் எடுத்து வச்சிருக்குது. பூண்டு, பெப்பரு, வரமிளகா தாளிக்கிறதுக்கு தான், பெப்பரு அரைக்கிறதுக்கு தான் ஞான் சொல்லுது. நெல்லிக்காய், பூண்டு, பெப்பரு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாமே சேர்த்து தான் அரைக்குது. இனி நம்ம வந்து முருங்கைக்கீரை கூட்டுக்கு வந்து ஞான் ஆல்ரெடி இங்கே துவரப்பருப்பு வேக வச்சிருக்குது. துவரப்பருப்பு இங்கே வேக வச்சுருக்குது. முருங்கைக்கீரை எல்லாம் எடுத்து வச்சுருக்குது அரைக்கிறதுக்கு. அதுவும் அரைச்சி தான் பண்ணுன்னா, தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகு ரசத்துக்கும் சேர்த்து அரைக்கணும். இந்த குழம்புக்கும் வேணும். ரெண்டு ஐட்டத்துக்கும் பச்சை மிளகு, க்ரீன் சில்லி தேவைப்படுது. இனி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஆயிலு, சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா யூஸ் பண்ணலாம். ஞான் காரம் பார்த்து தான், அது க்ரீன் சில்லியெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்து தான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணும். காயத்தூள், கடுகு, ரெண்டினும் நம்ம அரைக்கணும். ரசத்தினும் அரைக்கணும், கூட்டினும் அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் அந்த விதையெல்லாம் களைஞ்சி எடுத்து வந்திருக்குது. இனி நெல்லிக்காயோட கூட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் ஜீரகம், குமின்சி ஜீரகம், ரெண்டு வேண்டாம். காரம் பார்த்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். பெப்பரோடும் காரம் இருக்குது இல்லையா, அதனால 1 க்ரீன் சில்லி. இதெல்லாமே சேர்த்து நெல்லிக்காய் ரசத்தினு. நீ நம்ம வந்து முருங்கைக்கீரை கூட்டுக்கு தேங்காய், பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், க்ரீன் சில்லி, ஓகே. இது ரெண்டும் நம்ம சேர்ந்து அரைச்செடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்செடுத்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரசத்தினு பண்ணலாம். ஒரு ஆயில் ஊற்றி வச்சிருக்குது, அதில் கடுகு, நீ அதில் ஒரு வரமிளகு, நல்லா வதக்கலாம்.
கொஞ்சம் காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி கொதிக்க விடல நல்லா கொதிக்கட்டும் ஒன்றில் நமக்கு ரசம் ஆயிட்டு இருக்குது ஒன்றில் வந்து நம்ம முருங்கைக்கீரைக்கு தோரைப்பருப்பு வேக வச்சிருந்து ஆல்ரெடி நான் வேக வச்சிருந்தேன் தோரைப்பருப்பு அதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் லாஸ்ட்டு அரைச்சது ஆட் பண்ணி அதிலே இறச்சி க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்குது காரம் நமக்கு அதுக்கு பார்த்து நம்ம லாஸ்ட்டு வேணும்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் நடுவில் பருப்பு புளியக்கீரை போட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கிறது இனி நம்ம இதை அரைச்சது அரைச்சது வந்து தேங்காய் ஜீரகம் பூண்டு க்ரீன் சில்லி எல்லாமே சேர்த்து அரைச்சது இதில் ஆட் பண்ணலாம் ரசத்தோட கூட சைடாக நம்ம இந்த கூட்டுன்னு ரசத்துக்கு சைடாக எடுக்கும்போது அது நல்லா டேஸ்டி ஓகே நீ நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசம் எல்லாம் போனவங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பக்கம் நம்மளோட நெல்லிக்காய் ரசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது ஒரு பக்கம் முருங்கைக்கீரை குழம்பு நம்மளோட ரசத்துலேயும் வந்து நமக்கு ஃபைனலாக மல்லித்தாள் இந்த ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கணும் அந்த மல்லித்தாழை வந்துட்டு இதில் ஆட் பண்ணலாம் ஃபைனலாக நல்ல டேஸ்டான ஒரு ரசம் இந்த நெல்லிக்காய் ரசம் அதுவும் வந்து நம்ம இந்த ஆடி மாதத்துலலாம் வந்து அது வந்து ஒரு எடுக்கும்போது ஹெல்த்துக்கு நல்லதாக சொல்லி
കേരളം എല്ലാം നമ്മ വന്ന് ആടി ഒരു ആടിക്ക് വന്ന് ഒരു സ്പെഷ്യലായി എടുക്കുന്ന കുറേ ഐറ്റംസ് എടുത്തത് അതിലെ ഒരു ഐറ്റം ഇന്ന് നെല്ലിക്കാ രസം നിറയെ ഐറ്റംസ് വന്ന് ഇന്ന് ആടിക്ക് വന്ന് നമ്മ എടുക്കുമ്പോൾ നല്ലതേ ചൊല്ലി നമ്മുടെ ഉടമ്പക്ക് அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஐட்டம் தான் நான் இங்க இப்போ ஷேர் பண்ணியிருக்குது நம்ம நெல்லிக்காய் ரசம் ஓகே இது ஃபைனல் ஆகட்டும் இனி நமக்கு வந்து முருங்கை கீரைக்கு அங்கே கொதிச்சுட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது முருங்கை கீரை கூட்டு குழம்பு என்ன கண்ணாடி சொல்லலாது இப்படி ஒரு என்ன ரெண்டு ஐட்டம் வந்து இது என்னன்னா அது ரொம்ப ஒரு அந்த ஆ ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்ல நம்ம ரசத்துக்கு வந்து இந்த ஒரு முருங்கை கீரை எடுக்கலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ரசத்தோட சைட் டிஷ்ஷாக நமக்கு எடுக்கும்போது நல்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பாவைக்காய் பொரியல் உருளைக்கிழங்க வச்சு பண்ணணும் எல்லாமே ரசத்துக்கு வந்து சைடாக எடுக்கணும் நல்லது இது ஒரு குழம்பு நம்ம தேங்காயில் அரைச்சி பண்ணணும் இந்த குழம்பு வந்து அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் நம்ம இது ரைஸோட கூட இது மிக்ஸ் பண்ணி சைடாக நம்ம அந்த முருங்கை கீரை குழம்பு எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம் இந்த ரசத்தோட சைடாக இந்த முருங்கை கீரை குழம்பு கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணது எப்பவுமே ഞാൻ കാരം പാത്തിരിച്ച് കാരം പാകുമ്പോൾ ഇന്ന് ഗ്രീൻ ചില്ലി പോട്ട് അരച്ചത് വന്ന് കാരം എനിക്ക് കറക്റ്റാ ഇരിക്കും നിങ്ങൾക്ക് കൊഞ്ചം ജാസ്തി എല്ലാം വേണേനാ കൊഞ്ചം റെഡ് ചില്ലി പൗഡർ വേണേനാ ആഡ് പണ്ട രൊമ്പ ജാസ്തി വേണ്ട வரமளகு நம்மோட ரசம் இங்கே ரெடியாயிருக்கு முருங்கை கீரை குழம்பு இங்கே ரசம் ரெடியாயிருக்குது முருங்கை கீரை கூட்டு டேஸ்டி பார்த்து ரொம்ப டேஸ்டி கொஞ்சம் ஒரு வலித்தழோட பச்சவாசம் போன போகிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்குது இங்கேயும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்மோட ரெண்டு ஐட்டம் இங்கே ரெடியாயிருக்குது நெல்லிக்காய் ரசம் அண்ட் முருங்கை கீரை குழம்பு கூட்டுன குழம்புன்னு என்ன வேணாலும் நமக்கு இதுக்கு சொல்லலாம் ரெண்டு நமக்கு ரைஸோட கூட சைட் டிஷ்ஷாக எடுக்க ரொம்ப ஒரு பெஸ்ட் காம்போ இது ரெண்டுமே இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட வியூவர்ஸ் முன்னாடி வரணும் வரைக்கும் நன்றி வணக்கம்